என் அன்பு பிள்ளையே, என்னுடைய ஆசீர்வாதங்கள் உனக்கு எப்போதும் உண்டு குழந்தையே. அதுவும் முழுவதுமாக ஆசீர்வதிக்கப்படுவார். அன்றைக்கு உனது கண்கள் கலங்கும். அப்பா, நான் வேண்டியதெல்லாம் தந்து விடுகின்றாயே என்ற ஆனந்தத்தில் உன்னை பற்றி தெரிந்து கொள்ள அதற்கான கேள்விக்கு பதிலை தேடி அலைந்து கொண்டிருக்கின்றார். உன்னோடு நான் இருப்பதை மறந்துவிட்டார். நான் இருக்கின்றேன் தங்கமே, உனக்கான பதிலை நான் கூறுவதற்கிருக்கின்றேன். காலத்தின் கட்டாயம் நான் உனது தந்தையாக நல்ல குருவாக உனக்கு கிடைத்தது அது ஒரு அதிசயம். அதுபோல நீ எனது குழந்தையாக நல்ல பக்தனாக கிடைத்தது நான் செய்த பாக்கியம். அழகான பாதங்களை கொண்டு என்னிடம் வந்திருக்கின்றார். அப்பா, நான் இப்போது வளர்ந்து விட்டேன். நான் இன்னும் சிறுப்பில்லை இல்லை. எனது பாதங்களை எதற்காக தாங்கள் எதற்காக நகர்த்த வேண்டும்? நான் தனியாக போகக்கூடாதா என்று தானே நினைக்கின்றார். இத்தருணத்தில் உன் மனதில் என்ன என்ன ஆசைகள் தோன்றின சற்று நினைத்துப்பார். எனக்கு நீ எப்போதும் சிறு பிள்ளைத்தான். உனது அத்தனை தேவைகளையும் பூர்த்தி செய்பவன் நான் தான். உன்னை புண்படுத்தி வருத்தமடைய செய்தவர்களை நான் பார்த்து கொள்கின்றேன். அவர்களை என்னிடம் விட்டுவிடு. நானே சர்வாதிகாரி என்று சொல்லிய பிறகு என்னை முழுவதுமாக ஏற்றுக்கொள். உனது வார்த்தைகளுக்காக அப்பா காத்து கொண்டிருக்கின்றேன். இனி உனக்கான அனைத்துமே நான் செய்வேன் குழந்தையே. உன் அம்மாவாக அப்பாவாக உன்னை கண்ணுக்குள் வைத்து நான் காப்பேன். ஒவ்வொரு நாளும் உன் மனதில் எழும் ஒரு அழகான ரூபமாய் உனக்கு நான் காட்சி கொடுப்பேன். நீ தினந்தோறும் என்னை நீ கவனிப்பதற்கு முன்பு நான் உன்னை முழுமையாக புரிந்து கொண்டு தினமும் வழி நடத்துவேன். தினமும் என்னை நினைத்து கொண்டிருக்கையில் உன் மீது எப்படி கோபம் கொள்வேன்? தற்போது நீ இருக்கும் நிலை நான் அறிவேன். உனக்குள் இருக்கும் அகங்காரம் அகந்தை இவற்றை என்றோடு விட்டுவிடு. உனது மனதிற்குள் நான் இருக்கின்றேன். உன்னை எப்போதும் என் கண்ணில் வைத்து பாதுகாப்பேன். நீ கவலைப்படாதே. உனக்கு ஒரு வடிவம் கொடுத்து அதில் வரும் வெளிச்சத்தின் ஒளியைப் போல் நீ பிரகாசமாக இருப்பதற்கு உன்னை வழிநடத்தி அழைத்துச் செல்வேன். எப்போது நீ அழைத்தாலும் நான் வருவேன் குழந்தையே. எல்லாம் சரியாகிவிடும். எதற்கும் அஞ்சாதே. அப்பா இருக்கின்றேன். கவலைப்படாமல் இரு. வாழ்வில் இந்த நிமிடம் நாம் நேசித்த ஒன்று நடந்துவிடாதா என்று வேண்டித் தவிக்கும் உன்னை எங்கனம் நான் ஏமாற்றுவேன்? உனக்கு அது எவ்வளவு முக்கியம் என்று தெரிந்தும் உனக்கு எப்படி தராமல் இருப்பேன்? உன் வாழ்க்கைக்கு நானே பொறுப்பு. அதனால் எல்லாம் உனக்கு சுகமாக நடக்கும். கலங்காதே குழந்தையே. உன் கஷ்டங்களுக்கெல்லாம் விடிவு காலம் வந்துவிட்டது. துயரங்கள் முடிவுக்கு வந்துவிட்டது. வசந்த காலம் ஆரம்பமாகிவிட்டது. இனி உன் வாழ்வில் எல்லாமே ஆனந்தம்தான். உன் வேண்டுதல் என்றும் வீண் போகாது. தக்க சமயத்தில் என் பதில் உன்னிடத்தில் வரும். அதை எதிர்பார்த்து காத்து கொண்டிரு. யாரிடமும் உன் துக்கத்தை சொல்லி அழுது விடாதே. உதவி கேட்டு யார் காலிலும் விழுந்து விடாதே. நீ அழுவதற்கும் ஓடி சென்று விழுவதற்கும் சிறந்த இடம் உன் சாகியப்பா நான் மட்டுமே என்பதை மறந்து விடாதே. விரைவில் உன் வாழ்வில் அற்புதத்தை நடத்துவேன். நீ விரும்பியபடி உன் வாழ்வு அமையும். இனி எல்லாம் சந்தோஷமே குழந்தையே. சிலரது தேவைக்காக மட்டும் நாம் தேடப்பட்டோம் என்பது சில அவமானங்களின் பின்னரே உணர்த்தப்படுகின்றன. என் அனுமதி இல்லாமல் ஒரு இலை கூட அசையாது என்கின்ற போது எதற்காக நீ இப்படி உன்னை வருத்தி கொள்ள வேண்டும்? நான் ஒருவரின் வாழ்க்கையில் நுழைந்தா ஆரம்பத்தில் அவருடைய வாழ்வு கடினமாகத்தான் இருக்கும். ஆனால் போக போக மகிழ்ச்சி அவரின் வாழ்வில் குடிபுகுந்துவிடும். உன் வாழ்க்கையில் மகிழ்ச்சி குடிபுகும் நேரம் இதோ வந்துவிட்டது. உனது அன்பில் நான் உருகி போயில்லை. நீ கேட்டதையும் உடனே தரப்போகின்றேன். அதற்கான நல்ல அறிகுறிகளும் உனக்கு முன்கூட்டியே தெரிய வந்து கொண்டிருக்கும். இன்று இனிய நாளாக மகிழ்ச்சி நிறைந்த நாளாக உனக்கு அமையும். என்னை வணங்கும் நீ நல்லவனோ கெட்டவனோ உன் முழு பொறுப்பும் என்னிடம் உள்ளது. கலங்காமல் இரு. நல்லதையே செய். நல்லதே நடக்கும். நீ பட்டது போதும். உன் நெடுநாள் ஆசை நிறைவேறும். நான் இருக்க பயம் ஏன் தங்கமே? மனிதனை நம்புகின்றவன்தான் பயந்து கொண்டே இருப்பான். கடவுளை நம்புகின்றவன் எதற்காகவும் என்றைக்குமே பயப்பட மாட்டான். நான்கு நபர்களை வெறுக்காதே. தாய், தந்தை, சகோதரன், சகோதரி, நான்கு நபர்களுடன் கடினமாக நடக்காதே. அனாதை, ஏழை, முதியவர், நோயாளி, நான்கு நபர்களை புறக்கணி. மடையன்,
சுயநலக்காரன், முட்டாள், சோம்பேறி நான்கு நபர்களுடன் சேர்ந்து இரு. மன தூய்மை உள்ளவன், வாக்கை நிறைவேற்றுபவன், கண்ணியமானவன், உண்மையானவன். உன் மனம் எப்படி என்பதையும் உன் சூழ்நிலையில் அதை எப்படி திசை மாற்றி உன்னை சித்தரிக்கின்றது என்பதையும் நான் அறிவேன் குழந்தா. உன் மனம் காயப்பட்டு ரணமாகி உள்ளது. உனக்கான பாதுகாப்பாய் உன்னையும் உன் குடும்பத்தையும் என் உயிராய் சுமக்கின்றேன். பின்பு எப்படி உன்னை நிற்கதியாய் விடுவேன்? உன் வாழ்க்கையில் நீ கடந்து வந்த பாதையை சற்று யோசித்து பார். வித்தியாசம் நிறைய இருக்கின்றது என்பதை புரிந்து கொள்வார். ஒரு பூ பூக்க அது மொட்டாய் இருக்கும் போது அது பூவாய் மலர அது எதிர்கொள்ளும் விஷயங்கள் என்னவென்பதை நீ அறிவாயா? அதுவும் உயிருள்ள ஒரு ஜீவன்தான். ஆனால் அதற்கான நேரம் இவ்வுலகில் ஒரு நாள்தான். அது பூவாய் பூக்கும் அற்புதத்தை யாரும் கண்டதில்லை. ஒரு நாள் ஆயுள் கொண்ட அந்த மொட்டு பூவாய் பூக்க அது சந்திக்கும் விஷயங்கள் அதிகமான சூரிய வெளிச்சம், அதிகமான மழை, பனி. சில நேரம் சூரிய வெளிச்சமும் தண்ணீரும் இல்லாமல் கூட போகலாம். ஆனால் இவையெல்லாம் அதற்கு சவாலான விஷயம்தான். அதை தாண்டி அது பூக்கின்றது. இப்படி ஒரு நாள் ஆயுளாய் கொண்ட பூ இவ்வளவு தைரியமாக செயல்படுகின்றது என்றால் வாழ்க்கையில் பிரச்சனைகளையும் கஷ்டங்களையும் கடந்து அதில் உன்னால் வெற்றி என்ற மலராய் பூக்க முடியும். உனக்கு துணையா உன் அம்மாவாக அப்பாவாக என்றும் நான் உனக்கு துணையிருப்பேன் குழந்தையே. தகுதி உயரும் போது அனைவராலும் கவனிக்கப்படுவார். இது உன் பாதை, உனக்கான பாதை மட்டுமே. உன்னுடன் பலர் நடக்கலாம், ஆனால் உனக்காக யாரும் நடக்க முடியாது குழந்தையே. நன்றி உணர்வு என்பது அரிதானது. ஆனால் ஏனோ எல்லோரிடத்திலும் இது இருப்பதில்லை. இதுவும் கடந்து போகும் என்ற தத்துவத்தை எளிமையாக சொல்லிவிடலாம். ஆனால் வாழ்க்கையில் சில நிமிடங்களை கடப்பது அவ்வளவு சுலபம் அல்லத்தான். எனக்கு புரிகின்றது குழந்தையே. எதற்காக இந்த மனப்போராட்டம்? இங்கே வருத்தத்தை ஒரு சிலரே புரிந்து கொள்கின்றார்கள். சிலர் உன் கஷ்டங்களை கதைகளாக கேட்கவே விரும்புகிறார்கள். பலர் அதையும் கேட்பதில்லை. பிறகு ஏன் அடுத்தவன் எண்ணத்தை ஒரு பொருட்டாக மதிக்கின்றார்? எனக்கு நீ உண்மையாக இருக்கின்றார். அது போதும் குழந்தையே. நடப்பதை நான் பார்த்துக் கொள்கின்றேன். கலங்காதிரு, தைரியமுடன் இரு. உனக்கு துணையாக உன் தந்தை இந்த சாகி இருக்கின்றேன். பிறகு எதற்காக பயப்படுகின்றார்? பிறர் சொல்லும் அவச்சொல்லை உன் காதில் போட்டுக் கொள்ளாதே. அவர் பாவத்தை அவர் அனுபவித்து போகட்டும். அதற்கெல்லாம் கலங்காதே குழந்தையே. உனக்கு துணையாக உன் தந்தை நான் இருக்கின்றேன். நீ எப்படிப்பட்டவள் என்பது எனக்கு தெரியும். மற்றவர்களின் பேச்சுக்காக நொந்து போகாதே. கலங்காமல் இரு. ஏன் வைரமே, உன் மனதில் ஏகப்பட்ட குழப்பங்கள், அதனால் நிம்மதியின்றி இருக்கின்ற என் மீது நம்பிக்கை வை குழந்தையே. உன்னை எந்த ஒரு ஆபத்திலிருந்தும் நான் காப்பேன். நீ கவலையின்றி இரு. நீ சந்தோஷமாக இருப்பதற்குத்தான் நான் இங்கு கஷ்டப்பட்டு கொண்டிருக்கின்றேன். நீ தினமும் அழுது என்னை இன்னும் கூடுதலாக கஷ்டப்படுத்துகின்றாய் தங்கமே. உன் கஷ்டத்தை தாங்கத்தான் நான் இருக்கின்றேன். உன் கர்மாக்களிடம் நான் மன்றாடும் கஷ்டத்தை விட நீ அழுவது தான் எனக்கு கஷ்டமாக இருக்கின்றது குழந்தை. நீ சந்தோஷமாக இரு. தந்தை நான் இருக்கின்றேன். நீ என்னை பார்க்கும்போது கண்ணில் ஆனந்தமும் மனதில் வேதனையும் தெரியுதே. என் பிள்ளையான நீ வேதனை கொள்ளலாமா? உனக்கு நான் இருக்கின்றேன் தங்கமே. உன் மனம் என்பது குழந்தையின் மனதைப் போல பளிங்கு போல் பளிச்சென்று தெளிவாக உள்ளது. ஆனால் நீயோ அதை உணராமல் தேவையில்லாத விஷயங்களை நினைத்து புலம்பி வருத்தப்படுவது நல்லது கிடையாது தங்கமே. நீ என்னை கேட்டதை விட சிறப்பான ஒரு வாழ்க்கையை நான் அமைத்து தருகிறேன். நீ எதை பற்றியும் கவலைப்படாதே. பிடிக்காதவர்கள் உன்னை குறை கூறி கொண்டு தான் இருப்பார்கள். அதையெல்லாம் நீ பெரிதாக நினைத்து கொண்டு நீ செல்லும் பாதையை விட்டுவிடாதே. நீ செல்லும் பாதை சரியானது. அதில் நீ தொடர்ந்து பயணம் செய். அதில் உனக்கு வெற்றி கட்டாயம் கிடைக்கும். அன்று உன்னை பற்றி அவர்கள் தெரிந்து கொள்ளட்டும். எந்தவித எதிர்பார்ப்பும் இல்லாதவனுக்கு வாழ்வில் சகல சௌபாகியத்தையும் வாரி வழங்குவான் இறைவன். உன் பிரச்சனைகளுக்கான விடிகளை நோக்கி தினமும் காத்து கொண்டிருக்கின்றா? நான் இருக்கின்றேன். நீ சாகியின் குழந்தை. உன்னை அசைத்து பார்ப்பவர்கள் இந்த சாகியை அசைத்து பார்ப்பவர் என்று நம்பிக்கையோடு நீ நிச்சயம் நல்ல நிலைக்கு வருவா. என் ஆசீர்வாதம் எப்போதும் உனக்கு இருக்கும் குழந்தையே. இன்று எல்லாம் உனக்கு நல்லதாகவே நடக்கும். அனைத்தும் நன்மையாகவே முடியும். உனது அனைத்து இன்னல்களும் ஒவ்வொன்றாக மறையும். உன்னுடைய லட்சியத்தை கூடிய விரைவில் அடைவா. என் ஆசீர்வாதங்கள் என்று உனக்கு துணை நிற்கும் தங்கமே. அனைத்து சுகபோகங்களும் நிச்சயம் கிட்டும். நான் இருக்கின்றேன் உன்னோடு.
ஒன்றுமில்லை மகளே, நீ துக்கப்படும் அளவிற்கு ஒன்றும் நடந்து விடவில்லை. அப்பா இருக்கின்றேன். இன்று உன் வீடு தேடி வருகின்றேன். உன் துன்பங்களில் இருந்து உன்னை காப்பாற்ற, உன்னை நிம்மதியில் மூழ்க வைக்க தயாராக இரு. சாகி சாகி என்று மாறா நம்பிக்கையுடன் உச்சரி. உன் குழந்தைகளை நானே பாதுகாப்பேன். கலங்காமல் இரு. நான் இருக்க பயம் ஏன்? கவலை கொள்ளாதே. மகிழ்ச்சியோடு இரு. உன்னோடும் உன் குடும்பத்தோடும் உன் சாயப்பாவாகிய நான் என்றும் துணையாக இருப்பேன். என்றென்றும் உன் நினைவில் உன் சாயப்பா.